ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். ஹாப்பி ஹோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலை நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியான இந்த ஓம பொடி எப்படி பண்ணலாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். 1 கப் சூடான டீ கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கிட்டே டீ குடித்தோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓமப்பொடி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். மெஷரிங் கப்புக்கு 2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கப் அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காயம்பொடி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு, அன்சால்டட் பட்டர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். காரத்திற்கு ஏற்ப மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஓமம். ஹாட் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் எல்லாம் தண்ணியில் இறங்கிடும். இதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். 1 மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவு, அரிசி மாவு, கூடவே மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, காயம்பொடி, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அன்சால்டட் பட்டர், அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு சூடாகவே சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட அன்சால்டட் பட்டர் இல்லைனா நீங்கள் சூடான ஆயில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம இந்த ஓமம் தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நான் இன்றைக்கி ஓம பொடி செய்கிறதுக்கு இந்த அச்சு குழல் எடுத்துருக்கிறேன். இடியாப்ப குழல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட எந்த இடியாப்ப குழல் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம மாவை இப்படி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா வேக விடலாம். இது சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்பலாம் டைம் எடுக்காது. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவெல்லாம் நம்ம ஓமப்பொடி ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நமக்கு இந்த சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டான ஓமம் பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை பொறிச்சு போட்டுட்டோன்னா நமக்கு வாசம் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ஓமப்பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.